சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தெற்கு கடற்கரை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டொயோட்டா கார் பதிவு எண் MSM4866 மைல் நீல நிறம் நேற்று முதல் காணவில்லை. இதை பற்றிய தகவல் அறிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 100. சீக்கிரம்
இருக்கிற நகைகள்லே ரொம்ப காஸ்ட்லிங்க. நாங்களும் ஒரு வகையில காஸ்ட்லியான ஆள் தாயா? ஐயோ ஆட்டாதீங்க, வயிறுக்கல் உழுந்துற போகுது. என்னையா பெரிய வயிறா? நெல்லுக்காய போடும்போது கோழி மேஞ்சா உங்க பாட்டி என்ன செய்வாங்க? கல்லெடுத்து எறிவாங்க. எங்க பாட்டி காதல போட்டுருக்க வயிற கம்மல கலட்டி எறிவாங்க. யாப்பேற்பட்ட பரம்பரை அப்படிங்களா? பின்ன என்ன, ஏதோ சமயக்காரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமே சாமான் வாங்கலான்னு வந்தேன். லட்ச ரூபாய் மொழி எழுதலாம்னு வந்திருக்கேன். பார்த்து எத்தம் பதமா நடந்துங்க. சரிங்க. ஆமா, இதெல்லாம் குத்து மதிப்பா தோராயமா என்ன தேரும்? லட்சத்தி சில்லற ஆகுதுங்க. என்னையா சில்லற? எனக்கு லட்சமே சில்லறாயா? சில்லறைய விட்டுட்டு லட்சத்தை சொல்லியா? இருங்க பில் போட்டு சொல்றேங்க. இல்ல ஐயா, ஐயா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்ட பேசலாமா, முதலாளிட்ட பேசலாமா? என்கிட்டயே பேசலாங்க, நான் முதலாளியோட மச்சினன் தான். அப்ப நீங்க முதலாளியோட ஒரு படி மேலதான். இந்த பாருங்க, எனக்கு பில்லு வேண்டாம். ஏன்னா இது கணக்குல வராத பணம், இது அக்கௌண்ட்ல காட்ட முடியாது, அதனாலதான் சொல்றேன். இல்லைங்க, அது எப்படிங்க முடியும்? மேல 1000 2000 வேணாலும் தரையா? இருந்தாலும் அதை முதலாளி கிட்ட தான் கேட்கணும். போய் கேட்டுக்கிட்டு வா, இல்லாட்டி முதலாளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. இருங்க நானே போய் கேட்டு வரேன். முதலாளி கிட்ட பேசணுங்க, புது கஸ்டமர் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா அட்ரஸ் மட்டும். அட்ரஸ்க்கு என்னங்க பஞ்சம்? சுடுகாடு ரோடு சுண்ணாமுக்காரத்தர், அங்க வந்து வாழ வந்தார் வீடு எதுன்னு கேட்டா யாரும் சொல்லிடுவாங்க. பாத்தீங்களா, பூரா கரன்சி நோட்டு. ஆமா, பில்லு வேண்டாம்னு சொன்னனால என்ன இழிச்ச வேணும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கே கோல்டு கவரிங் கடை ஒண்ணு இருக்குதாமே, அங்க போற பாக்ஸ் மாறி இங்க வந்து ஏந்தலையில கட்டிடாதீங்க. ஐயோ, எல்லாம் சீல் வச்சதுங்க. ஏசி இல்லையா? பவர் கட்டா? வ்யவஸ்தையே இல்ல. உங்களை சொல்லல. குட் குட். எவ்வளவு செலவுக்கும்? எல்லாம் சேர்த்து 92,000 ரூபாய் ஆகுதுங்க. சரி, அந்த பேங்கல் எடுங்க. இதையும் சேர்த்து எவ்வளவு ஆகுது? 100,000 ரூபாய் கம்மிங்க. பில் போடுங்க. காலையில கடையை திறந்தோன்னா முதல் பில்லு உங்க பில்லு தான் சார். பெரிய பில்லு, ரொம்ப சந்தோஷம். நீங்க அடிக்கடி இங்க வந்து போயிட்டா இருக்கணும் சார். சரி சரி, ரொம்ப டைம் ஆச்சு எனக்கு, பிளீஸ் பாக்கி பணத்தை கொடுங்க. இன்னும் நீங்க பணமே கொடுக்கலையா சார்? ஆர் ஜோக்கிங்? தமிழே கேக்குறேன், விளையாடுங்களா? இப்போதானே சார் 100,000 ரூபாய் கொடுத்த. இல்ல, நான் தான் தெரியாம கேக்குறேன். யாராவது பணத்தை வாங்கிக்கிட்டு இல்லன்னு சொல்லுவானா சார்? நீங்க பாருங்க, உங்க பாக்கெட்ல மருந்து வச்சிருப்பீங்க பாருங்க. நானும் தெரியாம தான் கேக்குறேன். பணத்தை கொடுக்காம எவனாவது பணத்தை கொடுத்தேன்னு சொல்லுவானா? ராயில பாருங்க சார், மறந்துருப்பீங்க. கடையில பணம் இருக்கும் இல்லாம இருக்கும், அது இல்ல சார், நீங்க கொடுக்கலங்கிறது தான் சார். மணி எவ்வளவு ஆச்சு? மணி வந்து 10:30 சார். 10 மணி தானே கடை திறப்பீங்க? ஆமா. பேசுறேன், உங்கள்கிட்ட இருக்குல்ல? ஆமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க சார். மிச்சம் 200 ரூபீஸ் கொடுங்க.
சார். பில் பில், தேங்க்யூ சார்.
இவ்வளவு நிச்சயமா சொல்றேன். Thank you.
நெஞ்சு வலி வந்துருச்சு. வேண்டாம், இந்த பையன் நிறைய பணம் இருக்கும் போல இருக்கு. இந்த ஆள் கூடவே லாட்ஜுக்கு போய் அங்க இருக்கிற பணத்தையும் எடுக்க ட்ரை பண்ணுவோம்ப்பா. இடியட், ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன சொன்னேன், படம் என்ன ஒண்ணு வேண்டாம், இந்த பாட்டாலே நீ போண்டியாக போற. ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன சொன்னேன், மிச்சத்தை அப்புறம் பார்த்துப்போம், ஒரு பைசா கூட எடுக்காது. வந்தது கொள்ளையடிக்க, கடைசியில் ஆம்புலன்ஸ் வேணா மாத்திட்டியே. Police!
இந்த வேலைக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சு கூடாதா? வீட்டுல பொம்பளை ஆளுங்க யாருமே இல்லையா? ராயர் வீட்டுல வேலை பாக்குறேன். சோறு போட்டு மாசம் 15 ரூபா குடுக்கறாங்க. கட்டுப்படி ஆகல. அது நான் என்ன பண்றது? இங்க எதுக்கு வர? ஒரு 10 ரூபா மேல போட்டு 25 கொடுத்தா நான் உங்க வீட்டுல வேலை செய்யறேன். அதான் கேட்டு பாக்கலான்னு வந்தேன். வேலைக்கிட்டா கொடுக்கணும். விலைவாசி எல்லாம் 1 ரூபா கூட பார்த்து செலவு பண்ண வேண்டியிருக்கு. இப்படி எல்லா வேலையும் நீங்களே பார்த்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என் உடம்ப பத்தி நீயே கவலைப்படுற? நேத்து மட்டும் நான் கவலைப்படாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? விடியற வரைக்கும் ரோட்லதான் கடந்திருப்பீங்க. என்ன எல்லாம் மறந்து போச்சா? என்ன சொல்ற நீ? விலைவாசி எல்லாம் இந்த நேரத்துல இதுக்கு இப்படித்தான் செலவு பண்றதா? அப்போ என்ன கொண்டு போய் படுக்க வச்ச நீதானா? பணத்தெல்லாம் எண்ணி பாத்தீங்களா? சரியா இருந்துச்சு இல்ல? அதுல மட்டும் ஒரு கட்டை எடுத்துட்டு போயிருந்தேன்னா அந்த பணத்துல ஒரு மாட்டை வாங்கி இன்னைக்கு வீட்டுல கட்டியிருப்பேன். இப்படி வேலைக்கு வந்து நிக்க மாட்டேன். வரமா, என்னமா வேணுமா ஒண்ணும் அறியா தர்றேன். வேலைக்கு மட்டும் ஆள் வேண்டாம். அதுலயும் பொம்பளை வேண்டவே வேண்டாம். இது ஒரு மாதிரி கேஸ். முதல்ல வழி அனுப்புங்க. சும்மா சின்ன அப்படித்தான்டா
அவர்களுக்கு இந்த மலர்கள் அத்தனையும் உங்கள் இனிமையான குரலுக்கு நான் சமர்ப்பிக்கும் காணிக்கையின் ஒரு துளி. அன்று உங்களுக்கு ஒரு மலர் கொத்தை அளிக்க முயன்று முடியாமல் போனது. அந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பரிகாரமாக என்றென்றும் வாழ்ந்து மனம் வீசும் இந்த பூக்களை உங்கள் வீட்டு வாசலில் விட்டுச் செல்கிறேன். அன்புள்ள ஜானி. இப்படி ஒரு ரசிகர ஆச்சரியமா இருக்குல்ல? எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேரு
சுஷ்மா ரொம்ப நாளைக்கு ஒரு ஆசை. என்ன? ஜனங்க மந்திரிகளை பார்த்த உடனே வந்து கொடுக்க மாட்டேன் நினைக்காதீங்க. பரவாயில்ல சொல்லுங்க. நீங்க ஒரு நாள் பாடணும், அதை நான் மட்டும் தனியா உட்காந்து கேட்கணும். அது எல்லாருக்கிட்டையும் சொல்லி நான் பெருமைப்படணும். உங்க ஆசை நிறைவேறது கஷ்டம்தான். நான் மாட்டேன்னு என்ன செய்வீங்க? மடியா, இவ்வளவு பெரிய ஆசை உனக்கு எதுக்கடாதுன்னு என் கன்னத்துல நானே அரைச்சுக்குவேன். கவலைப்படாதீங்க, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. நிஜமா சொல்லுங்க. உங்களுக்கு பியானோ பிளே பண்ண தெரியுமா? கேட்க மட்டும் தான் தெரியும். ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் ஆல் ரைட், சும்மா ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். Yeah.
நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் அர்ச்சனா. உங்க குரல் கேட்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு ஆடிட்டோரத்திலையும் அடிச்சு விழும் போது உங்க வீட்லயே இன்னைக்குண்ணா நீங்க சித்தார் வாசிப்பீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் அதான். ஏன் கேக்குறீங்க? இதெல்லாம் பிடிக்குதோ
அதெல்லாம் வாங்க. ஓகே நல்லா இருக்கு. இது பேக் பண்ணு. அதை விட இது நல்லா இருக்கு. சாரி இதை பேக் பண்ணு. என்ன அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல. இதையும் பேக் பண்ணுங்க. என்ன மூடியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. இன்னைக்கு நான் மேடையில பாடினது பிடிக்கலையா? கையால இன்னைக்கு எனக்கு 10 ரூபாய் கொடுக்கணும். எங்க அம்மா இருந்த வரைக்கும் நான் வருஷத்துல ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவேன். அது என் பிறந்த நாள் இன்னைக்கு. அப்படியா? இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்படி என்ன? எனக்கு உங்க பர்த்டேன்னு சொல்லுங்க. எஸ் இது என் கிட்ட முன்னாலேயே சொல்லல. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. இது உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாளைக்கு எங்க அம்மா கிட்ட நான் படத்தை கேட்பேன். அவங்களுக்கு கொடுப்பாங்க, அதை நான் பத்திரமா வச்சுப்பேன். ஆனா இந்த வருஷம் படத்தை கேட்டு வாங்க எங்க அம்மா உயிரோட இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இவ்வளவு அன்பா பழக ஒரே ஒருத்தர் நீங்க தான். உங்ககிட்ட உரிமையோட கேட்கிறேன், உங்க கையால ஒருத்தர் ரூபாய் சேர கொடுங்க. அதை பத்திரமா வாழ்க்கை கூட வச்சு பாதுகாப்பேன். கொடுக்கறது பெருசுல்ல. நீங்க உங்க தாய் மதிச்ச அளவுக்கு என்னையும் மதிச்சு கேட்டீங்களே, அதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த அதிர்ஷ்டத்தை ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கொடுப்பீங்களா? நாலு மாசம் வாடகை கேட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு போறான்.
காட்டு எக்கடி. மீக்கு கல்யாணம் இல்லை என்று செப்பினாரோ? ஒக்க மனுஷிக்கு இத்த பெத்த இல்லு தேவையா? மனவாடு, நீ தப்பா நினைக்கிறேன். அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. எதுக்கு? நான் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதேதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீக்கு இத்த பெத்த இல்லு தேவையா? நீரு கூச்சோண்டு. என்னங்க சீக்கிரம் வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? நல்லா பறந்து உட்காருங்க. நீக்கு ட்ரிங்க்ஸ் காவாலா? எவண்டி, நீக்கு தெலுங்கு தெளிசா? கொஞ்சம் கொஞ்சம். வச்சா வச்சா. எவண்டி, ஒக்க டவுட். ஏமி தப்புகா நினைக்கப்படாது. நீர் வச்சிருக்கிறது பார்பர் ஷாப்பு. பணியில கிடைச்ச துட்டுல இந்த பித்த வீடா? பாத்தியா, நீ 1000 பிசினஸ் பண்ணாலும் அதெல்லாம் இவர் கண்ணுல படல. நீ சரி, இந்த தொழில் தான் இவர் கண்ண உறுத்து. ஏதோ புறம்பெற தொழில விட்டுடக் கூடாதுன்னு இப்பவும் இது ஆபியாஸ் வேற. இந்த தொழில் நான் செய்யல என்ன என் டி ராமராவ் தோஸ்தா இருப்பாரா? ஏமண்டி, என் டி ராமராவ் காரு மீக்கு தோஸ்தா? கூச்சுண்டி பிரதர். என்ன ஆச்சு? வந்த இடத்துல பள்ளி போட்டாரியா? என்ன ஆச்சு? ஜெயமாலினி தெலுசா விழுந்துட்டான். நல்லா அடியானி. சரிவா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சார், நாகேஸ்வர ராட்ட இருந்து போன் வந்தது. என் டி ராமாராவ் வீட்ல இருந்து மாம்பழம் வந்தது. ஒவ்வொரு தடவையும் பணம் இருக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு எடுத்து வாங்கி போட கழுது. நான் சேஸ்கூனி இருக்கேன். குர்ராவுல கொட்டி கொட்டி பதி பதி எருமை வாங்கி இப்படி 1000 எருமை நாகம் உந்தி. அப்ப இந்த 800,000 எருமை தான் நாங்க பறிங்க. அவ்வளவு எருமைங்க மேயறதுக்கு உங்க குன்றுல இடம் இருக்கா? இவ்வளவு பேசுறீரே, மெட்ராஸ்ல ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே? ஆமா, வெரி குட் ஐடியா. நீங்க மெட்ராஸ் ரேஸ்க்கு வந்தா தங்குறதுக்கு வசதியா இருக்குமே. இவ்வளவு யோசனை செப்டார, ஈ பங்களாவே நாக்கு இஸ்தாரா? பாத்தியா பாத்தியா, நான் யோசனை சொன்னா என் பங்களாவே கேக்குறீங்க? கேக்கல, என்ன பாத்தப்பு? உனக்கு 10-15 பங்களா இருக்குது. ஏற்கனவே இந்த பங்களா பிடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. டென்னிஸ் கோர்ட்டா? ஒத்து ஒத்து ஒத்து, வேண 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 வேண. என் டி ராமராவ் காரே மன்னிக்க மாட்டாரு. ஈ பங்களா நாக்கு காவலா? என்ன வேலை, என்ன வேலை? என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற? இந்த பாருங்க, விலைய பத்தி ஒண்ணு இல்ல. ஒரு கணிசமான அட்வான்ஸ் இன்னைக்கு குடுத்துட்டு போங்க. நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு முடிச்சிருவோம். அட்வான்ஸ் காவலண்ட ஒரு 10 நிமிஷம் பொறுங்க. எங்க மாமா ஒருத்தர் வருவாரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டுக்கலாம். எங்க வேலை பாக்குறாரு? போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல. சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றது பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. பட் 4:00 எனக்கு அஜிட ஒரு வேலை இருக்கு, நான் இங்க போகணும். நல்ல நேரம், சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் வந்துட்டோம். ஒரு சென்டிமெண்ட்டுக்காக சொல்றேன். சென்டிமெண்டா? பரவாயில்ல பரவாயில்ல. போலி, நான் புறப்படுறேன். ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்ப டைம் இல்ல. அப்புறம் ராபர்ட் கேட்டாங்க சேம் 7 lakh rupees. செட்டில் பண்ணி இன்னைக்கு. ஓகே சார். நான் 8 lakh rupees சொன்னேன், பட் எனக்கு டைம் இல்ல. பிளீஸ், தப்பா இருக்காதீங்க. நிலண்டே 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 நிலண்டே, நீக்கு ஏதாவது அறிவு உண்டா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறது இல்லாம 8 lakh rupees வீட்டை இஸ்தாரோ அதை கெடுத்துட்டியே.
ஏற்படும் மேற்கு சந்தோஷம் தானே? உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம். நேர வீட்டுக்கு போங்க, குடியிருங்க. அதிர்ஷ்டமான வீடு வர ஒண்ணு தெரியும். பணத்துல கருமையா இருந்தா தப்பே இல்ல. புரத்தியாருக்கு அன்பு காட்டுதல மட்டும் கருமையா இருக்க கூடாது. சார், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளு கேளு. என்ன? எனக்கு முன் பணம் கொஞ்சம் வேணும். போச்சு. உன்னை புரத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கருமையா இருந்ததா நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் உங்க வேலைக்காரி தானே சார். சம்பளத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் தான் எதிர்பார்க்க கூடாது. மாமா, நம்ம எப்பவுமே இந்த பணத்திலேயே குறியா இருக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. இந்த பூ வச்சுக்கோ. இது கடையில 50 பைசா மச்சு மாத்த போட்டு வச்சு. ஆமா, எங்க தான் குளிச்ச? எத்தனை மணி தண்ணி குளிச்ச? பரவாயில்ல, தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா இங்க 6 மணிக்கு மேல டேப்லெட் தண்ணி வராது. வச்சு. நல்லா இருக்கு. 50 பைசா இவன் என்ன கேட்காம போல பறிக்காத. உன்னை வேலை தரையா நினைக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆமா, பணம் கேட்டல அப்புறம் தர. அம்மா, உங்களுக்கு அம்மா அப்பா தங்கச்சி அண்ணா எல்லாம் இருக்காங்களா? நான் ஒரு அனாதை. மாமா, ஒருத்தர்கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லைன்னா அவங்க தான் அனாதை. அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லை. இப்ப உனக்கு பணம் வேணுமா இல்ல? எனக்கு பணம் வேணாம். குட் குட். பாவை வண்ணங்கள் ஆனந்த
இரவு அருகே இருந்து தவிக்கும் மனது. இன்ஸ்பெக்டர்,
நீ ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு வர வேண்டியிருக்கோம். ஊர்லயே எங்கேயும் போடாத. இனிமே வாங்க போங்க மரியாதை எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவும் சுத்தி வளைச்சு பேசவும் தெரியாது, மனசுல இருக்கிறத மறைக்கவும் தெரியாது. That's good. That's good. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ற நிலைமையில நான் இல்ல. இன்னைக்கு நீங்க மனசு திறந்து பேசலாம், அதுக்கு முன்னால என் மனசுல இருக்கிறது சொல்லட்ட? வேண்டாம், நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். என்ன மனைவி ஏத்துக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? என்ன பதிலே இல்ல? மரியாதை சரி, உங்க திருப்திக்காக கேக்குறேன். நீங்க யாருன்னு இப்ப சொல்லுங்க. பாத்தீங்களா, அதான் நான் யாரு என்னங்க தெரிஞ்சுக்காமலேயே என்னோட பழகிட்டீங்க. இப்போ கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. தற்சமயம் என்னை பத்தி உங்ககிட்ட எதையும் சொல்றதுக்கு எனக்கு வழி இல்லை, மன்னிச்சுக்கோங்க. விளங்குதுங்க, இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம். என்னை பத்தி ஒரு கௌரவமான அபிப்பிராயம் உங்களுக்கு இல்ல. இந்த நாய் ஊருக்கு முன்னால பாடி படைக்கிறவ தானே. இவகிட்ட பணம் இருக்கலாம், ஆனா கேரக்டர் எங்க இருக்கு போகுது அப்படின்னு ஒரு சந்தேகம். நீங்க ஆம்பளை தானே, எப்படியும் இருக்கலாம். அர்ச்சனா, நான் நினைக்காத ஒண்ணு நீங்க கேட்டீங்க. வேணுங்க, போதும். இது வரைக்கும் யாருக்கிட்டயும் கேட்காத ஒண்ணு உங்ககிட்ட கேட்டதுக்கு எனக்கு இந்த தடவை கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். வேணக்கம், ப்ளீஸ் லிமிட். பக்கத்தை விட்டு கேட்டேன், அவமானப்பட்டேன். ஆனா சாகர வரைக்கும் எந்த ஆம்பளை கிட்ட இது மாதிரி பேச மாட்டேன். லட்சுமி, கோயிலுக்கு போலாமா? ஏன் இப்படி ஏன் பேசுறீங்க? தேங்க்யூ சார, தேங்க்யூ. அவசரப்பட்டு எந்த முடிக்கும் வராதீங்க. ஆனா ஒண்ணு, என் பணத்துக்காகவோ என் புகழுக்காகவோ ஆசைப்படாம என்ன வேண்டாம்னு சொன்னீங்க. கொஞ்சம் கூட உண்மையிலே நீங்க ஒரு ஜென்டில்மேன். இந்த ஒரே குழப்பிட்டீங்க அர்ச்சனா. ஏன் ஏழுறீங்க, ஏழுறீங்க? நீங்க எப்படி அழ வேண்டாம், எது கஷ்டமா இருக்கு? இனிமே என்னை பத்தி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியமா புரிஞ்சுக்கிட்டேன், இது வரைக்கும் இந்த அளவுக்கு என்னை விரும்ப ஒரே உயிர் அது நீங்கதான். இது யாரு திருஷ்டம்? நிச்சயமா உங்களை மனைவி ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஓகே ஓகே. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. என்ன? அதான் சொல்ல முடியல, அதெல்லாம் இப்ப வேண்டாம். அந்த விலங்கெல்லாம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும்.
பேசாம ஆரம்பத்துல படபடான்னு பேசிட்டீங்களே, என்னை பத்தி தப்பா அது இதுன்னு என்னமோ நினைச்சிட்டீங்களே. நான் அப்படிலாம் நிக்கவேண, ஏன் அப்படிலாம் பேசிட்டீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன் ஏன் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன சார்? மூணு நாள் ஊர்ல தான் இருக்கேன்.
சாரி சார். சார் எப்ப சார் கல்யாணம்? ஆமா கல்யாணம். நல்ல பொண்ணு எங்கப்பா கிடைக்குது? உங்க ஸ்டோர்ல பொண்ணு ஒண்ணுதான் வைக்கல, இல்லாட்டி எனக்கு போ கல்யாணம் ஆயிருக்கும். உங்களுக்கு என்ன சார், ஒண்ணுக்கு 100 பொண்ணு கிடைக்கும்? ஊர்ல ஒரு தேட்டை கட்டிட்டு இருக்கேன், அது முடியற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி நினைக்கவே முடியாது, அவ்வளவு வேலை. எப்ப சார் கட்டி முடிப்பீங்க? இன்னும் 4 மாசத்துல முடிஞ்சிடும். சீக்கிரம் தேட்டர் கட்டி முடிங்க சார், நான் அங்க வேலைக்கு வந்துடுறேன். தலை வேணும், நீ கிடைக்கு வா, ஒட்டி வச்சுதான் அனுப்புவேன். என்ன பேசிக்கிட்டு மனுஷங்களுக்கு புரியாத கொடுக்க, நேரத்துக்கு புரியாத கொடுக்கயா? மூஞ்சுக்கு தேட்டர்ல வேலையா? இருக்க வேலை அனுப்பு. ஆமா பாமா பாமா. இப்ப நீங்க கடனாளி இல்ல, என் வார்த்தையை நான் காப்பாத்துட்டேன். இப்போ அப்பாவுக்கு மகனா இருந்து முதல் தடவை உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போறேன். அம்மாவை நீங்க அவங்களுடைய எஜமான குரலுக்கும் குணத்துக்கும் இருந்த மாதிரியே இன்னைக்கு நானும் ஒரு பொண்ணை விரும்புறேன். என் குடும்பமே புரியாத நிலைமை, கல்யாணத்தை சம்மதிக்கிறதா இல்ல நான் யாருங்கிறது எல்லாருக்கும் சொல்லிடுறதா? நீங்க தான் அப்படி காட்டணும். என்ன சொல்ற? சொல்லப்படிதான் அவன் யாரு? உன் கூட வந்தவன். ஒன்னை விட ஒன்ன பெட்டரா தெரியுதா? சந்தேகமா? என் கூட வந்தது எனக்கு அண்ணன் மர வேணும். தூரத்து சொந்தம், பக்கத்து ஊரு தான். ஓஹோ, நேத்து வரைக்கும் அந்த அண்ணன் இந்த பக்கம் வரலையே? நேத்து வரைக்கும் நான் கிழிசல கட்டிட்டு இருந்தேன், அந்த அண்ணனுக்கு எல்லாம் நான் கண்ணில் படல. அப்படி பார்த்தா எனக்கு அண்ணன் சொல்லி ஒருத்த வருவான், நாளைக்கு உன் கட்டிக்கிறேன்னு ஒருத்த வருவான், இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே உன் கட்டிக்கிட்டேன்னு சொல்லி கூட ஒருத்த வருவான். இப்படி உறவு கிட்ட நீ பழகிட்டு இருந்த, மத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீ ரொம்ப மாறிட்ட. பாக்க நல்லா இல்லையா? பாக்க நல்லதா இருக்கு, ஆனா முந்தி இருந்த அந்த அழகு இல்ல. ஆமா, அந்த பழைய கிறிசல் பாவாடு பிளவுஸ் எல்லாம் வச்சிருக்கியா இல்ல தூக்கி எறிஞ்சிட்டியா? வச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப இந்த ட்ரெஸ் மாத்துட்டு அந்த பெரிய கேஸ்ல போட்டு வரீங்க? இதென்ன விளையாட்டு? நான் உங்ககிட்ட மன விட்டு பேசணும். நீ பழைய பாமாவாய முன்னால வந்து நின்னாதான் நான் அதெல்லாம் பேச முடியும். பிளீஸ், எனக்காக. இப்பதான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த கிளிசலோட இருக்கிற பாமாவைத்தான் நான் கட்டி காசுப்படுறேன். நம்ம கல்யாணத்தை போச்சு. என்ன, அண்ணங்காரன் தம்பிக்காரல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அண்ணன் தம்பிங்க பேச்சு கேட்டு நீ என்ன மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன, எப்பவுமே உனக்கு ஒன்ன விட ஒன்று பெட்டரா தெரியும். நான் ஒன்றும் தப்பா சொல்லலை, அதனுடைய வீக்னஸ், அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் பாவம்? எதுக்கும்
நாம ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? எப்பவுமே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எனக்கு நீங்க செஞ்ச உதவிகளை எல்லாம் இன்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்படுறேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு குழந்தைங்க பிறக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிள்ளைங்க தான் பிறக்கும். அது நம்ம வீட்டு நாய் கூட தெரியுமே. அந்த குழந்தைங்க வளருவாங்க. வளராம குளமாயிட்டா போவாங்க. வளரும் போது என்ன, ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன எல்லாம் புதுசு புதுசா சொல்ற? நான் அதுக்கு சொல்லலைங்க. வேற எதை சொல்ற? அந்த குழந்தைங்க எங்க அப்பா ஒரு பார்பர்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அவங்க நன்மைக்காக நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த அண்ணன் சொல்லி கொடுத்தோம்? பார்பர். பாமா, இந்த கிழிசல இந்த பார்பர் தான் அன்னைக்கு மறைச்சான். உன் அண்ணனோ தம்பியோ இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி ஸ்தானத்தில் இருந்த உன்ன இந்த வீட்டு யஜமானி ஸ்தானத்துக்கு உயர்த்தினதும் இந்த பார்பர் தான். உன் அண்ணனுங்க யாரும் இல்லை. இன்னைக்கு உன் நிலைமையை மாத்திட்டு நான் மட்டும் நானாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன எனக்கு வேற வேலை தெரியாது பார்பர். இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் வைக்கப்படாம இப்போ நீ இப்படி சொல்ற. மாமா, உனக்கு எப்பவுமே உன்னை விட உன் பெற்றா தெரியும். ஆனா நான் உன்னை விட பெற்றா யாரையும் நினைக்கவும் மாட்டேன், ஆசைப்படவும் மாட்டேன். ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ, உனக்கும் அண்ணனுக்கும் ஐம் சாரி, இன்னொரு பெரிய மனுஷனுக்கும் கல்யாணம் ஆகலாம், குழந்தைங்க பிறக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்க அம்மா மாதிரி நினைச்சிடக்கூடாது. அதாவது அம்மா ஒரு காலத்துல வேலைக்காரியா இருந்தா அப்படி நினைச்சு உன்னை வெறுத்திடக்கூடாது. அதான் என்னுடைய பிரார்த்தனை. இப்போ மத்தியான வேலை, நல்ல வெயில், இதை விட குளுமையான ராத்திரி நேரம் ரொம்ப பெட்டராக இருக்கும். நல்லா யோசி, ராத்திரிக்கும் முடிவு சொல்லு. போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. என்ன மாமா, ஒன்னும் சொல்லல கொள்ளல? உன் அண்ணங்காரனோட எங்கேயோ அவசரமா புறப்பட்டு காத்து வாங்க போறியா? இப்போ சொல்றேன், நான் செஞ்ச உதவி எல்லாம் மறந்துட்டு என்னுடைய பரிசுத்தமான அன்பை கூட நீ மதிக்கலையா? இல்லங்கண்ணே, உங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பேசணும். எப்பேற்பட்ட கொலை பாத்தியா? உன்னை காப்பாத்தணும்னு நினைக்காம அவன் மட்டும் எப்படி தப்பிச்சு ஓடுறான் பாரு. இவனை நம்பி நீ போயிட்டு இருக்க. உங்களை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். அப்படியா? இப்பதான் உலகத்தை புரிஞ்சிட்டேன். குட், வெரி குட். இப்ப சொல்லுங்க, எனக்கு இந்த உலகத்துல உங்களை விட வேற யாரும் முக்கியம் இல்லைங்க. நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ண பாத்தேங்க, என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ என்ன தப்பு பண்ணிட்ட? ஒண்ணும் இல்ல. நீ அழக்கூடாது, அழவே கூடாது.
பாத்துக்க சரி சரி கமா. சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க சார். அதனால பல உண்மைகள் வெளிவரும். எஸ் சார். ஓகே. Thank you.
கவலைப்படாதீங்க சார். இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஓட போறீங்க? இல்ல உங்களுக்காக நான் எவ்வளவு நாளைக்கு ஓட போறேன்? ஆமா, இவரு பெரிய மகாத்மா. உன் கை சுத்தமா இருந்தா நீ ஏன் இப்படி மறைஞ்சு தெரியுற? என் நிலைமையை பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்குல்ல? இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நான் 1000 கெட்டவனா இருக்கலாம் சார், அந்த கொலைகார இல்ல. நீ செஞ்ச கொலைக்கு நான் தூக்கில தொங்க தயாரா இல்ல. என்ன, என்ன தப்பு பண்ணாதவா, நல்லவா, யோகியா அப்படின்னு போலீஸ போய் சொல்ல பாக்கலாம். யார் வேண்டாம், அப்படியே நீ போனா கூட நாட்டுக்கு என்னையா நஷ்டம்? நீ செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் போலீஸ்காரங்க என்ன கொடுமைப்படுத்தல? நான் அவமானப்படல? இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் நீ அனுபவிக்கிற. அனுபவி, நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. ஒருவேளை நான் முதல்ல போலீஸ் ஆகப்பட்டா நீ தப்பிச்சு போய் நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறேன். இல்ல சரி, நான் தப்பிச்சு நீ மாட்டிக்கிட்ட, உன்னை தப்பிக்க விட மாட்டேன். நான் செஞ்சது ஒரு நியாயமான கொலை, அதுல தர்மம் இருக்கு. அதுக்காக தண்டனை அனுபவிக்க நான் தயாரா இல்ல. உண்மையை சொல்ல போனா வாழணுங்கிற ஆசையே இப்போதான் எனக்கு வந்திருக்கு. அது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படியா? மயக்கம் போட்டு கிளம்பிங்க. நாங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களை இங்க கூட்டி வந்தோம். நாங்க எல்லாம் இருளர் ஜாதிக்காரங்க. நீங்க என்னதான் கட்டாயப்படுத்தினாலும் என் முடிவில இருந்து நான் விலக மாட்டேன். இனி இந்த ஜென்மத்தில நான் பாட போறதில்ல. இதனால எங்க மாதிரி சபாக்காரங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? எங்களை விடுங்க, எல்லாத்துக்கும் மேல உங்க ரசிகர்களுக்கு தான் பெரிய நஷ்டம். எனக்கு வந்த நஷ்டத்தை விடவா, எனக்கு கிடைச்ச ஏமாத்தத்தை விடவா, இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. தயவு செஞ்சு அர்ச்சனாங்கிற ஒருத்தர் இருக்கிறதே மறந்துடுங்க ப்ளீஸ். என்ன மன்னிச்சிருங்க. அவன் விட்டுட்டான், நாம அலையறோம். என்னையே ஒரு மாதிரியா பாக்குறேன்?
வீட்டுக்கு போற நான் மாட்டிக்கிட்டேன்னாங்களோ உனக்கு நான் ஜெயில இருந்து வெளியே வந்தோட அர்ச்சனா வீட்டுக்கு போய் ஏசி ரூம்ல இருப்பேன். நான் கடத்தரவு கடத்தரவா அலையணும்ப்பா. ஏதாவது கைவசத்துல பணம் இருந்தா கொடு, அந்த மான் இந்த மான் போயிடுறேன். அப்பா என்ன அவன் பாட்டுக்கு போறான், கண்ண தோணியில போய் சொல்றானா இவனுங்களை நம்பினாலே இதுதான். என்ன மறந்துட்டேன்
இந்த சின்ன வீடு வந்து உட்காந்துருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பாக்குறவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை, என் கவலை எல்லாம் உங்களை பத்தி தான். இனிமே நீங்க யாருக்கும் கடனாளி இல்லை. அப்படின்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ உங்க கடனை எல்லாம் நடிச்சிட்டேன். யாரெல்லாம் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்ததா சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன். அப்படின்னா இப்ப உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா? குரல் இருக்கு ஆனா பாடுறது இல்ல, நிம்மதி இருக்கு ஆனா சந்தோஷம் இல்ல. நீங்க இருக்கீங்க ஆனா எனக்கு யாரும் துணை இல்ல. சரி, போலீஸும் மத்தவங்களும் இந்த பத்தி கண்டதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிக்கிட்டு வந்து யார் சொத்தையெல்லாம் அழிக்க சொன்னா? அந்த சொத்து இனிமே எனக்கு ரொம்ப அவசியம் பாருங்க. போயிட்டு போகுது, இப்போ அதை நான் சொல்றது கேளுங்க. இனிமே நீங்க தலைமறைவா தெரிய வேண்டாம். எதுக்கு? நடந்த கொலைக்கு நீங்க காரணம் இல்லைங்கறத அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அது எப்படிங்க? இப்ப நான் சாப்பாடு சாப்பிடுறதா இல்ல அந்த பாட்டு கேக்குறதா? இல்ல இப்ப நான் சாப்பாடு சாப்பிடுறதா இல்ல அந்த பாட்டு கேக்குறதான்னு கேட்டேன். தப்பா நினைச்சுக்காத அர்ச்சனா, இப்ப எல்லாம் எனக்கு எதையும் பிடிக்கல, யாரையும் பிடிக்கல. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் பாட்டு நிறுத்திடுறேன். Hey!
நீங்க வந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீ நல்லா இருக்கியா சந்தோஷமா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. மாமூலாச்சே நீ எதிர்பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன். நான் அத பத்தி கவலைப்படலங்க. நீ சாப்பிட்டா கேக்கல அத சொல்லிய. அத பத்தியும் இல்ல. நம்ம கல்யாணத்தை பத்தி பேசல. அதான் அத நான் இன்னைக்கு மறந்துட்டேன். இப்ப அந்த கவலை கூட இல்ல. அப்ப என்னதான் மனசுல இருக்கு சொல்லி சொல்லிய. என் பாட்டு கேட்க நீங்க விரும்பலையே. எவ்வளவு கோவப்பட்டீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ஒருத்தர் எனக்கு போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்ச அப்புறம் கூட நான் உங்களை வெறுக்கல. இதுக்கெல்லாம் காரணம் என் குரலை நீங்க நேசிச்ச விதம்தான். இன்னைக்கு என் பாட்டு உங்களுக்கு பிடிக்கல. சில சமயங்கள்ல நம்ம குழந்தைகளை அடிக்கிறோம், கடவுளை திட்டுறோம், பெத்த அம்மா அப்பாவை கூட கோச்சிக்கிறோம். ஏன் அந்தந்த நேரத்துல நம்ம கேட்கிற மனநிலை தான் காரணம். என் அதிர்ஷ்டம் ஒவ்வொரு சத்தம் எனக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. யார் வர்றாங்களோன்னு நீங்க எப்படி இங்கிருந்து போக வேண்டியிருக்கோம் அது எப்போன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க போற வரைக்கும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பேச மாட்டீங்களா? ப்ளீஸ் நீ போய் தூங்க அர்ச்சனா. போய் தூங்க ப்ளீஸ்.
இனிமே நான் இங்க இருக்க எனக்கு தகுதியும் இல்ல மனசு இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருக்க போறேன். இப்ப சொல்ல போறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன திடீர்னு மரியாதை உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படலாம். ஆனா எனக்கு வேற வழி இல்ல. பொறுமையா கேளுங்க. இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். அது காரணமும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க நினைப்ப மாத்திட்டீங்க. நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன புரியல? எனக்கு என் விதியை புரிஞ்சுக்க முடியல. என் கதை எப்படியோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போய் அப்புறம் எப்படியோ போக பார்த்து இன்னைக்கு உங்களால எப்படியோ முடிஞ்சிருச்சு. நீங்க பாவம் அர்ச்சனா, ரொம்ப பாவம். நான் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரியாது. நான் இங்கே நிரந்தரமா இருந்து உங்க பணம் உங்க அழகு ரெண்டுக்கும் உரிமை எடுக்க வந்தேன். அது காசு காரணம் இல்ல. சத்தியமா இல்ல? நோ, சத்தியமா இல்ல. ஒரு கேவலமான பொண்ணால எனக்கு இந்த உலகத்துல ஏற்பட்ட வெறுப்பு. அதனால எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன், எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன். ஆனா உங்க கண்ணீர், தூய்மையான மனம் என்னோட கேவலமான நினைப்பை பழி வாங்கிடுச்சு. அர்ச்சனா ஜாதி அதிர்ஷ்டக்கார். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அவனை முழுமையா நேசிக்கிறீங்களே. கிரேட், கிரேட். உங்களை மாதிரி ஒருத்தருக்காக என்னை போல 1000 பேர் உயிர் கொடுத்தாலும் நியாயம் இருக்கா அர்ச்சனா? இனிமேல் உங்க முன்னால வேஷம் போட நான் தயாரா இல்ல. அர்ச்சனா, நான் ஜானி இல்ல. என் பேர் வித்யாசாகர். பாமாவை கொண்டு நான் தான், உங்க ஜானி இல்ல. ஐ அம் பார்பர் பை ப்ரொஃபஷன், மர்டர் பை ஆக்சிடென்ட். நான் இன்னைக்கு மனுஷன் உங்களால. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். என்ன அர்ச்சனா? அர்ச்சனா, ஜானி திரும்பி வரணும். நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா குடும்ப வாழ்க்கை நடத்தணும். குட் லக், குட் பாய்.
கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? இது வரைக்கும் இல்ல. அர்ச்சனா எப்படி இருக்காங்க? எந்தவித நிம்மதியும் இல்லாம இருக்காங்க. யாராலையும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. இதனால நாளுக்கு நாள் அவங்க உடல்நலத்தான் கெட்டுட்டு வருது. யாரோட உதவியும் துணையும் இல்லாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் இப்ப வீட்டு போறேன், அர்ச்சனா கிட்ட சொல்லுங்க. நான் மறுபடியும் இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா உங்க நிலைமை என்ன வரவழைச்சிச்சு. இது வரைக்கும் ஜானு வந்து உங்களை பார்க்காததுக்கு வேற காரணம் இருக்கு. இன்னைக்கு உங்க முகத்தை பார்க்க தெரியும் அவனுக்கு இல்ல. காரணம் அவன் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற வெக்கம், அவமானம், தவமான பாடமை இதுதான் அவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கு. இனிமே என்னைக்குமே அவங்களை தேடி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் சொல்றதை கேட்டு நம்பிக்கை எழுதுறாதீங்க. ஜானி இங்க வர வைக்கணும். அந்த சக்தி உங்ககிட்டதான் இருக்கு, உங்க குரல்ல இருக்கு. இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்த விட உங்க குரல் தான் ஜானி நேசிக்கிறான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் நீங்க பாடாம இருக்கீங்க. ஒரே ஒரு தடவை, கடைசி தடவையா ஜானிக்காக பாடுங்க. இதான் நீங்க பாடுற கடைசி பாட்டு. இதுக்கப்புறம் நீங்க பாடவே போறது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அதை பெரிய அளவில் விளம்பரப்படுத்தணும். உங்களை விட்டு ஜானி ஆயிரக்கணக்கான மைல் தள்ளி இருந்தா கூட கடைசி தடவையா உங்க குரல் கேட்க ஜானி ஓடி வருவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன சொல்றீங்க? இல்லையே சொல்லாதீங்க பிளீஸ். சரி, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நான் வரேன், நீங்க படுத்துங்க. விசேஷ வானிலை எச்சரிக்கை. வங்காள விரிகுடாவில் நாகப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தூரத்தில் பலத்த புயல் சின்னம் மையமிட்டுள்ளது. அது மேலும் தீவிரமடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும். இதன் காரணமாக நாகப்பட்டினத்திற்கும் சென்னைக்கும் இடையே மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த மழையுடன் கூடிய புயல் காற்று வீசக்கூடும். ஆகவே பொதுமக்கள் மறு அறிவிப்பு வரும் வரை வெளியில் நடமாட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்னைக்கு எப்படி உன் ப்ரோக்ராம் வச்சுக்க முடியும்? புயலுக்கு பயந்து யாருமே வரமாட்டாங்களே. நான் பாடத்தான் போறேன். உன் பாட்டை கேட்க யாரும் வரமாட்டாங்க. நான் மத்தவங்களுக்காக பாடலையே, அவருக்காக. அவர் வருவாருங்கிற நம்பிக்கையில தான் பாட போறேன். அவரால் மட்டும் இந்த புயல்ல எப்படி வர முடியும்? அது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. அதிகமா இருக்கு, மழையும் பெய்யுது. இந்த நேரத்துல போறது புத்திசாலித்தனமா தெரியல. பரவாயில்ல, வா போல. வெரி ஃபன்னி திங் சார், அர்ச்சனா வீட்டுக்கு வித்யாசாகர் வந்துட்டு போனதா ஒரு ரூமர். அதை பத்தி என்கொயரி பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறோம்னு ஒரு ஃபோன் பண்ணேன். அப்ப அர்ச்சனாவோட செக்ரட்டரி நாங்க கச்சேரிக்கு போறோம்னு சொன்னாங்க. எனக்கு சந்தேகம் வந்தது. அவங்க வீட்டுக்கு போனேன், வீடு பூட்டி இருந்தது. புயல் நேரத்துல ஓபன் ஏர் தியேட்டர்ல கச்சேரி பண்றதுக்கு அர்ச்சனாவுக்கு என்ன தைரியம் இருக்கணும் சார்? இந்த புயல் நேரத்துல யாருமே பாட்டை கேட்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சும்
அர்ச்சனா ஏன் பாட கிளம்பணும்? There is something fishy. Thank you.
கவலைப்படாதீங்க. நான் உங்ககிட்ட சரணடைத்தான் வந்திருக்கேன். இனிமே நான் தப்பிக்க போறதில்ல. இனிமே ஒளிஞ்சு தெரியற சக்தியும் எனக்கு இல்ல. இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் சத்தியம். பல பேரை ஏமாத்துறதும் தான் தான், பாபாவை கொலை பண்ணதும் தான் தான். உங்களை எல்லாரும் ஏமாத்தி நான் வாழ நினைச்சேன். அதே முட்டாள்தனம். போக போக என்னால வாழ முடியாது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னை போதைக்க ஒருத்தர நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. அவனு உயிருக்கு பயந்து ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கான். அதுக்காக நீங்க தான் வைக்கப்படணும். இப்ப உங்களுக்கும் சொல்றேன், என்ன மாதிரி இருக்க அவனுக்கும் சொல்றேன், இனிமே என்னால யார் வாழ்க்கையும் பாதிக்கப்படாது. அரஷ்மி, இனிமே ஓடுறதுக்கு என் கால தெம்பு இல்ல, வாடுறதுக்கு தகுதியும் இல்ல. பெரிய தண்டனை காத்திருக்கு. ஜானி செஞ்ச தவறுகள் ரொம்ப சாதாரணம். அதையும் என் கணக்கில் சேர்த்துக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை எனக்கு தான் அமையல. என்னை போல இருக்கிற ஜானிக்காச்சும் நல்ல வாழ்க்கை அமைட்டும். ஜானி நிச்சயமா வருவான், நம்பிக்கையோட இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும். Thank you.